ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக நான் அன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நெய் காஞ்சதம் பன்னீரை வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி அதில் சேர்த்துருங்க எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா நாலு சைடும் வந்து நல்லா கோல்டன் கலரில் அந்த பன்னீர் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் பன்னீரை வந்து நீங்கள் கீழே ஆட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து வெளியிலலாம் தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பன்னீரை நல்லா நாலு சைடும் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பன்னீர் வந்து இந்த அளவுக்கு நல்லாவே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இதில் இருந்து இப்போ நம்ம வந்து கீழிலருந்து இப்போ எல்லா பன்னீரையும் நான் தனியாக எடுத்துடுறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க பார்க்கவே இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலுலேருந்து அஞ்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு அப்புறம் கலருக்காக அன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி இதையும் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி வந்து புளிப்புக்காக லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம்ல அந்த கீ வந்து மிச்சம் இருக்குது அதே கீனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அதோட வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க வெங்காயத்தோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறுதோ அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய பனீர் கீர் ரோஸ்ட்டோட அந்த டிஷ்ஷோட கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றில் இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சு இதில் சேர்த்துருவோம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலாலாம் ஆட் பண்ணி இப்போ அந்த மசாலாவை நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்ததோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ நம்ம மிக்சி கழு இந்த மசாலா அரைச்சது போக அந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் தண்ணியே சேர்த்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் வந்து எந்தளவுக்கு இந்த மசாலா வந்து நல்லா வதகுதோ அப்போ தான் வந்து இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த பன்னீரை வந்து தாராளமாக சாப்பிடலாம் எப்படின்னா வந்து நான்வெஜ்ஜு யூஸ் பண்ணி என்னென்னலாம் நாங்கள் குக் பண்ணுறோமோ அதிலெலாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த பன்னீரை அந்த இதில் ஆட் பண்ணி குக் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு மசாலா கொஞ்சம் திக்கானோன்னே இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து தயிர் நல்லா கெட்டி தயிரை வந்து புளிக்காத தயிராக இருக்கணுங்க அதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுங்க தயிர் ஆட் பண்ணுறது வந்து இந்த கீ ரோஸ்ட் பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நான் அதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தயிரையும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதென்னா ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணோன்னா சுகரும் நல்ல கேரமலைஸ் ஆகி இதில் வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த பன்னீர் கீ வந்து இந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜ்ஜு புலாவ் அப்புறம் வந்து வெஜ் பிரியாணி அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி நான் ரொட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு நான் சுகராக ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பை சேர்த்து நல்லா அப்புறம் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைங்க அதை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் இந்த டிஷ்க்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த பன்னீரில் சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கியாச்சு இப்போ நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்த பன்னீர் எல்லாத்தையும் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா பன்னீரையும் இதில் வந்து இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஏற்கனவே கடாயில் வந்து ஃப்ரை பண்ண எல்லா மசாலாவும் இந்த பன்னீரில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா சிம்மலையே அடுப்பை வந்து சிம்மலை வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்களேன் சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபியை நீங்கள் வெஜ் புலாவ் வெஜ் பிரியாணி அப்புறம் வந்து சப்பாத்தி நான் ரொட்டி தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ